ஆண்டுகளை தாண்டியும் 10 குகைகளில் சரவண கோஷம். கந்தனுக்கு அரோஹரா, முருகனுக்கு அரோஹரா, வேலனுக்கு அரோஹரா என்கிற சரவண கோஷம் சுமார் 1892 ஆண்டு 10 குகை கோவில்களில் ஒலிக்கத் தொடங்கி பல நூற்றாண்டுகளை தாண்டி இன்று வரை ஒலித்து கொண்டே இருக்கிறது. எங்கே இருக்கிறது இந்த 10 குகை கோவில்கள்? இந்தியாவுக்கு வெளியே இந்துக்களின் மிக புகழ்பெற்ற புனித தலமாக மலேசியாவில் உள்ளதென 10 குகைகள் கருதப்படுகின்றன. மலை குகைகளை கடந்து செல்லும் சங்கை 10 நதியின் பெயராலேயே இது 10 குகைகள் என்று அழைக்கப்படுகின்றன. உலக பிரசித்தி பெற்ற முருகன் கோவிலும் அந்த குகையில்தான் அமைந்துள்ளது. முருக கடவுளுக்கு அமைந்துள்ள 10 மலைகளில் மலேசியாவின் இந்த 10 குகைகளும் 10வது மலைக்கோவிலாகும். ஆண்டுதோறும் தைப்பூச திருவிழா இங்கு வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மலேசியாவின் கோலாலம்பூரில் இருந்து சுமார் 13 கிலோமீட்டர் தொலைவில் கொம்பக் மாவட்டத்தில் 10 குகைகள் அமைந்துள்ளன. சுமார் 400 அடி உயரமுள்ள 10 மலை குகையின் அடிவாரத்தில் உலகின் மிக உயரமான 2வது சிலையாக முருகக் கடவுளுக்கு சுமார் 42.7 மீட்டர் அதாவது 140 அடி உயர சிலை அமைந்துள்ளது. சுண்ணாம்பு கற்களால் உருவான 10 குகைகள் சுமார் 400 மில்லியன் வருடங்கள் பழமையானது. ஓரங் ஹஸ்லி பழங்குடிகளான தெமுவன் மற்றும் பெசிசி மக்களின் பாதுகாப்பு அரண்களாக இருந்துள்ளது. 1878 ஆண்டில் அமெரிக்க இயற்கையாளர் வில்லியம் ஹார்னாடே என்பவரால் தான் இந்த 10 குகைகள் உலகத்தின் கவனத்தை ஈர்த்தது. மதிப்பிற்குரிய திரு தம்புசாமி பிள்ளை என்கிற இந்திய வர்த்தகர் தான் 10 குகைகள் 1891 ஆண்டு இந்து கோவில் வழிபாட்டு தலமாக மாற்ற முயற்சிகளை மேற்கொண்டு அதை உலகமெங்கும் பிரபலப்படுத்தினார். பிரதான குகையின் வாசலில் இயங்கையாகவே முருகனின் வேல் போல் அமைந்திருந்த தோற்றத்தை கவனித்து அதை முருகப் பெருமானின் திருக்கோவிலாக அவதானித்தார். குகையின் அடிவாரத்தில் அவர் ஸ்தாபித்த வேலோடு உள்ள முருகப் பெருமானின் சிலையும் அதைத்தான் இன்றும் உணர்த்துகிறது. கோலாலம்பூரில் உள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானத்தையும் தோற்றுவித்தவர் மதிப்பிற்குரிய திரு தம்புசாமி பிள்ளைதான். 1892 ஆண்டு ஜனவரி இறுதி மற்றும் பிப்ரவரி மாத ஆரம்ப நாட்களில் முருகப் பெருமானின் தைப்பூச திருவிழா கொண்டாட ஆரம்பித்து இன்றளவிலும் உலக அளவில் மிகப்பெரிய இந்து சமய திருவிழாக வெகு சிறப்பாக ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. நிலமட்டத்திலிருந்து சுமார் 100 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள 10 குகை கோவில்கள், 3 பிரதான குகைகளும் சில சிறு குகைகளும் உள்ளன. மிக பெரிய குகையாக கத்தீட்ரல் கேவ் அல்லது டெம்பிள் கேவ் என்று அழைக்கப்படுகிறது. 1920 ஆண்டு குகை கோவிலுக்கு செல்ல முதன் முதலில் மரப்படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டது. தற்போது அவை 272 கான்கிரீட் படிக்கட்டுகளாக மாற்றப்பட்டுள்ளது. மலையின் அடிவாரத்தில் 2 குகை கோவில்கள் அமைந்துள்ளன. ஆர்ட் கேலரி கேவ் மற்றும் மியூசியம் கேவ் என்று அழைக்கப்படும் அந்த குகை கோவில்கள் பல்வேறு இந்து சமய சிற்பங்களும் கண்கவர் ஓவியங்களும் உள்ளன. 2008 ஆண்டு கேவ் விழாவாக உருவாக்கப்பட்ட இந்த கோவிலில் முருகப் பெருமான் சூரனை வதம் செய்யும் காட்சிகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. மேலும் இடதுபுற மலைக்கோவில் முகப்பில் ராமாயண குகையும் அதற்கு செல்லும் வழியில் சுமார் 50 அடி உயரம் கொண்ட ஹனுமன் சிலையும் உள்ளன. இந்த கோவில்கள் 2001 ஆண்டு நவம்பர் மாதம் பிரதிஷ்டை செய்யப்பட்டன. 10 குகை கோவிலின் சிறப்பம்சமே முருகப் பெருமானின் புகழ் பரப்பும் தைப்பூச திருவிழாதான். ஆண்டுதோறும் தை மாதங்களில் தைப்பூசம் காண உலகமெங்கும் உள்ள பக்தர்கள், குறிப்பாக இந்தியா, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர் மற்றும் கனடாவில் இருந்து பக்தர்கள் லட்சக்கணக்கில் குவிகிறார்கள். தைப்பூச திருவிழாவின் போது முருக பக்தர்கள் காலையில் கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவிலில் இருந்து பாத யாத்திரையாக தொடங்கி பல வகை காவடிகளை சுமந்தபடியும் அலகு குத்தியபடியும் தேர்களை இழுத்து கொண்டு குகை கோவிலுக்கு வந்து தங்கள் நேர்த்திக் கடனை முருகப் பெருமானிடம் வேண்டிக் கொள்கிறார்கள். பல்வேறு மரம் மற்றும் உலோகங்களில் வண்ணமயமாக மயிர் இறக்கைகள் மற்றும்
பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு இந்தியாவில் இறக்குமதி செய்யப்பட்ட காவடிகள் 100 கிலோ வரை எடை கொண்டது. பத்து குகை கோவிலில் வழிபாட்டுக்கு வரும் பக்தர்கள் முதலில் அருகில் உள்ள சங்கை பது நதியில் நீராடிவிட்டு பிறகு குகை கோவிலுக்குள் வந்து முருகனை வழிபடுகிறார்கள். மலேசியாவை விட்டு வெளியேறினாலும் பத்து குகையின் சரவண கோஷம் காதில் ஒலித்து கொண்டேதான் இருக்கிறது.